சாம்சங்கோட கேலக்ஸி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ண ஃபன்டச் ஓஎஸ் 5 ஓட அப்டேட்டை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஒருவேளை செக் பண்ணி பார்க்கலாம், மேலே கார்டு கொடுக்க செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா வந்து என்னென்ன சாம்சங் ஃபோன்ஸ்க்கு வந்து இந்த ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா ஃபோன்ஸோட லிஸ்ட்டும் வந்து கொரியாவில் வந்து தான் இந்த ஷெடியூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து கொரியாவில் சொல்கிற டைமும் நமக்கு வர இருக்கிற டைமும் கண்டிப்பாக வித்தியாசப்படும். ஆனால் இந்த வீடியோ மூலமாக என்னென்ன ஃபோனுக்கு வர இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது நான் இப்போ சொல்ல போகிற டைம் வந்து கண்டிப்பாக மாறும், ஆனால் என்னென்ன ஃபோன்ஸ்க்கு இந்த அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்களோ அதுக்கு கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிற ஃபோனாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அப்டேட் வரும். அதே மாதிரி பார்க்கும்போது அவங்க கொரியாவில் வந்து அக்டோபர் 2022 அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி S22, கேலக்ஸி S22 Plus, கேலக்ஸி S22 Ultra ஆகிய ஃபோன்ஸ்க்கு வந்து அக்டோபர் எண்டுக்குள்ளாக இந்த அப்டேட் வரும்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து டிசம்பருக்குள்ளாக இந்த அப்டேட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நவம்பர் 2022 அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி Z Fold 4, கேலக்ஸி Z Flip 4, கேலக்ஸி Z Fold 3, கேலக்ஸி Z Flip 3, கேலக்ஸி S21, கேலக்ஸி S21 Plus, கேலக்ஸி S21 Ultra, கேலக்ஸி Note 20, கேலக்ஸி S20, கேலக்ஸி S20 Plus, கேலக்ஸி S20 Ultra, கேலக்ஸி Tab S8, கேலக்ஸி Tab S8 Plus, கேலக்ஸி Tab S8 Ultra, கேலக்ஸி Tab S7, கேலக்ஸி Tab S7 Plus, கேலக்ஸி Quantum 3, கேலக்ஸி A53 5G, கேலக்ஸி A33 5G. ஆகிய ஃபோன்ஸ்களுக்கு வந்து நவம்பர் மாதத்துக்குள்ளாக இந்த அப்டேட் வந்து கொரியாவில் வரதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். மற்றபடி கொரியாவில் டிசம்பர் 2022 பொறுத்தவரையும் கேலக்ஸி Z Fold 2, கேலக்ஸி Z Flip 5G, கேலக்ஸி Z Flip, கேலக்ஸி S20 FE, கேலக்ஸி Tab S7 FE மற்றும் S7 FE 5G, கேலக்ஸி Tab S6 Lite, கேலக்ஸி A Quantum, கேலக்ஸி A Quantum 2, கேலக்ஸி A52S 5G, கேலக்ஸி A51, கேலக்ஸி A51 5G, கேலக்ஸி A42 5G, கேலக்ஸி A32, கேலக்ஸி ஜம்ப், கேலக்ஸி Jump 2 ஆகிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்களுக்கு வந்து டிசம்பர் வந்து அப்டேட் வந்து கொரியாவில் வர்றதா சொல்லியிருக்காங்க. இதை சொன்ன சில ஃபோன்ஸுக்கு வந்து நமக்கு வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்டேட்டும் சொன்ன டேட்லேருந்து கண்டிப்பாக லேட் ஆகும். மற்றபடி ஜனவரி 2023 அப்படின்னு பார்க்கும்போது கேலக்ஸி Tab A8, கேலக்ஸி Tab A7 Lite, கேலக்ஸி Tab Active 3, கேலக்ஸி Buddy 2, கேலக்ஸி Wide 6, கேலக்ஸி Wide 5, கேலக்ஸி Buddy, கேலக்ஸி A23, கேலக்ஸி A13, கேலக்ஸி M12, கேலக்ஸி X Cover 5 ஆகிய ஃபோன்ஸ்களுக்கு வந்து ஜனவரி 2023 அப்டேட் வரதா இருக்கு. இது சொன்ன முக்காவாசி ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகலங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதே பிப்ரவரி 2023 பொறுத்தவரையும் கேலக்ஸி Tab Active 4 Pro ஆகிய ஃபோன்ஸ்களுக்கு வந்து இந்த Android 13 பேஸ் பண்ண OneUI 5 அப்டேட் வந்து வரும்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு எப்பவும் எந்தெந்த டைமுக்கு இந்த ஷெடியூல் வருது அப்படிங்கிறது இப்போயும் தெரியல. ஸோ ஷெடியூல் வந்ததுக்கு அப்புறம் அது தனி வீடியோ சொல்றேன். OneUI 5 அப்டேட் வர இருக்கு அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சிக்கலாம். ஒருவேளை இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல உங்க ஃபோனோட பேர் இருந்து இடம் பெற்றுச்சுனா மறக்காம கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. அப்படி சாம்சங் ஃபோன் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அவங்க ஃபோன் வந்து Android 13 அப்டேட் வருதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.